வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 கவிதை பிழை வளம் பெருகுக பாடத்தை கற்றுக்கொள்வோம். வாருங்கள், வளம் பெருகுக பாடத்தை பாடலை காண்பதற்கு முன்பு நூல்வெளி பார்க்கலாம். ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை. தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுது. இந்நூல் முழுமையாக கிடைக்கல. இந்நூல் வந்து சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பில் நூலில் கிடைத்துள்ளன. புறத்திரட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, பல பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். அந்த பாடல்களை எல்லாம் திரட்டி ஒரு நூலாக வைத்திருப்பாங்க, அதுதான் புறத்திரட்டு என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து தான் நமக்கு ஒரு பாடலாக வளம் பெருகுக என்ற பாடல் கொடுத்திருக்காங்க. மாணவர்களே, வளம் என்றால் என்ன? வளம்னா என்ன? செல்வம், சிறப்பு ஆகியவற்றை வளம்னு சொல்லணும் இல்லையா? இந்த வளம் பெறணும் அப்படின்னா நம் நாடு எப்படி இருக்கணும்? நல்லா ஐம்பெரும் பூதங்கள்னு சொல்லக்கூடிய காற்று, நீர், நிலம், காற்று, ஆகாயம் இவற்றினால எந்த தொந்தரவுகளோ இல்லாம வளமாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் இல்லையா? எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னா அதற்கு முதல் காரணமா இருக்கிறது என்னவா சொல்லுவோம்? நமக்கு மழைய சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மழையினால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு நாடு எப்படி எல்லாம் சிறப்பு பெறும் அப்படிங்கறத பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மலைக்கு உண்டு. மண்பதை அப்படின்னா நம் நிலத்தை, சரியா, பூமியை காக்கக்கூடியத மாபெரும் சிறப்பு எதுக்கு அப்படின்னா மலைக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. மண்ணில பொழியும் மழை நீரே சத்தான வித்துக்களை நித்தமும் முளைக்க செய்து. வித்து அப்படின்னா விதை என்று பொருள். வித்துன்னா விதை, மண்ணில போடக்கூடிய விதைகளை எல்லாம் என்னது முளைக்க செய்வதற்கு உதவுவது என்னது? நீர் தான், மழை நீர் தான் உதவுது. எல்லா பக்கம் போய் நாமளே தண்ணி ஊத்தி வளர்த்திட்டு இருக்க முடியுமா? இல்ல இல்லையா. மழை நீர் பொழிந்தாதான் எல்லா இடங்களுக்குமே நீர் கிடைக்கும். அதனால சொல்றாங்க, மழை நீர் தான் வந்து எல்லா வித்துக்களும் விதைகளும் முளைப்பதற்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது. எல்லா உயிர்களுக்கும் உணவாக இருக்கக்கூடியதும் இதுதான், இந்த நீர் தான். வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி. உவக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியான, உவக்கும்னு என்ன? மகிழ்ச்சி. உவகை அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். மகிழ்ச்சியான காட்சி ஒன்றை தகடூர் யாத்திரை பாடல்ல நம்ம காண முடியுது. பூமி செழித்து வளரணும் அப்படின்னா மாமழை பெய்யணும். மழை பொழிந்தது அப்படின்னா விதைகள் எல்லாம் என்ன ஆகும்? நல்லா முளைத்து வரும். அதனால உணவுகள் எல்லாம் உலக உயிர்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதனால வான்மழையினால பயிர்கள் செழித்து உழவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் தகடூர் யாத்திரை அப்படின்ற பாடல் மூலமாக நம்ம காணலாம். முதல்ல பாடல்ல இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டம் இன்றி, தகடூர் தர்மபுரி. தகடூர் அப்படின்னா தர்மபுரி அப்படின்ற ஊரை குறிக்கும். ஏர்களுச் செல்வர், ஏர்களுச் செல்வர் அப்படிங்கறது உழவரை குறிக்குது. வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறி அஞ்சி, யானை புது வருவாய், வித்து என்றால் விதை. இதெல்லாம் தான் வந்து இதனுடைய இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பொருள். சரி, இப்ப நாம பாடலுக்கு போய் பார்க்கலாம். பெருநீரால் வாரி சிறக்க, பெருநீரால் வாரி சிறக்க, இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாண்மை நாறுக, நாராக முட்டாது வந்து மழை பெய்க, பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க, அக்கிளை பால்வார் பிரைஞ்சி கதிரீன,
அக்கதிர் ஏழு ஏர்களு செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெழும் ஓதை வெறிப்பெடையோடு நாரை பிரியும் விளை வயல் யானர்த்தாக அவன் அகன்றலை நாடே என்பது பாடல். என்ன இதனோட பொருள் அப்படின்னா, பெருநீரால் வாரி சிறக்க. பெருநீர் அப்படின்னு எதை நம்ம சொல்லுவோம்? மழைநீர். சரியா, எல்லா பக்கம் பொழியக்கூடியது மழைநீர். அதனால பெருநீரால் வாரி சிறக்க. வாரின்ற பொருள் பார்த்தோம் இல்லையா, வாரின்னு என்ன? வருவாய். பெரும் மழையினால எல்லாத்துக்கும் வளமான வருவாய் வந்து கிடைத்து எல்லாரும் சிறப்பதற்கு இருநிலத்து. இருநிலத்து அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? இருநிலம். என்ன நிலம் இருக்கு? நன்செய் இருக்கு, புன்செய் இருக்கு. நன்செய்னா என்ன? நீர்வளம் நிறைந்த பகுதியே நன்செய்ன்னு சொல்லுவோம். புன்செய் அப்படிங்கறது மழை பெய்தால் மட்டும் பயிர்கள் விளையக்கூடிய இடம் புன்செய். இந்த இரு நிலங்களிலுமே மழை பெய்ததுதான், மழை பெய்ததுன்னா பாக்குமா நன்செயில தான் பொழியணும், புன்செயில தான் பொழியணும் அப்படின்னு இல்ல. எல்லா இடங்களிலுமே மழையானது பொழியும். அந்த இரு நிலத்திலையும் இட்ட வித்து போட்ட வித்து, வித்துனா விதையானது எஞ்சாமை நாறுக. எஞ்சாமைனா அது குறைவில்லாம வளரணும். ஏன் அப்படின்னா, எப்பவுமே மழை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் பொழிந்து நின்றுடுச்சு அப்படின்னா விதை போட்டோம்னா முளைக்குமா? அது அப்படியே வளர்றதுக்கு முளைத்து வந்ததோட அப்படியே நின்றுட்டு இருக்கும். அது மீண்டும் வளர்றதுக்கு என்ன வரணும்? மழை வந்துட்டே இருக்கணும் இல்லையா, மீண்டும் மீண்டும் மழை வரணும். அதைத்தான் என்ன சொல்றாங்க, இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. எஞ்சாமைனா குறைவின்றி, அது அப்படியே நிக்காம மீண்டும் வளரணும், குறைவின்றி வளர்க. நாராக முட்டாது வந்து மழை பெய்க. நாராகனா அந்த மழை வந்து பெய்ததுனால முளைத்த விதையானது தட்டுப்பாடின்றி வந்து வளரணும். எந்த தடைகளும் இல்லாம மழை வந்து மீண்டும் மீண்டும் பெய்தாதான் வளரும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. பெய்த பின் ஒட்டாது வந்து கிளைப்பயில. பெய்த பின், பெய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட்டமின்றி வந்து கிளைப்பயில. வாட்டம் இல்லாம என்ன பண்ணணும்? விதைகள் எல்லாம் நல்லா வளரணும். வாட்டமின்றி கிளைப்பயில்க, அது நல்லா வந்து என்னாகணும், பயிர்கள் எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா வளரணும். அப்படி அந்த கிளைத்து செழித்த பயிர்கள் நல்லா கிளைத்துனா வளர்ந்த, நல்லா வளர்ந்து செழிந்த பயிர்கள் பால்வார் பிரைஞ்சி கதிரின. பால்வார் அப்படின்னா அந்த நெல் இருக்கு இல்லையா, நெல் போட்டோம் அப்படின்னம்னா பச்சையா ஓரளவுக்கு பச்சையா இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும், அதுல இருந்து ஒரு பால் மாதிரி ஒன்று வரும் சரிங்களா. அந்த பால்வார் பிரைஞ்சி கதிரீன, அந்த பால்கள் எல்லாம் கதிர்கள் எல்லாம் என்ன ஆகணும், நல்லா முற்றி கதிரீன. அக்கதிர் ஏர்களு செல்வர் களம் நிறைக. நெல் வயல்ல இருந்து நெல்லெல்லாம் வந்துருச்சு. அந்த நெல் வந்து என்ன பண்றாங்க, அறுத்து அந்த உழவர்களுடைய களம் நிறைக. களம்னு என்னது? வயல். வயல்கள் எல்லாம் நிறைந்து இருக்க அந்த அளவுக்கு செழிப்பாக வளரணும். அக்களத்து போரெல்லாம் காவாது. அக்களத்து அப்படின்னா அந்த வயல்கள் எல்லாம் போர் எல்லாம் அப்படின்னா வைக்கோல் போர் சரிங்களா. வைக்கோல் போர், அந்த நெல் போர் எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்க, போர் எல்லாம் காவாது. காவாதுன்னா யாரும் காவல் காத்து இருக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லா வயல்கள்லையுமே எப்படி இருக்கு, நல்லா விளைச்சல் கொடுத்துருக்குது. யாரும் வந்து காவல் காத்துட்டு இருக்கணும்ன்ற அவசியமே தேவையில்லை. எல்லாரும் எப்படி இருக்காங்க, வளமா இருக்காங்க. திருடர் பயமெல்லாம் தேவையே இல்லை அந்த களத்துல. அதனால சொல்றாங்க, அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெலும் போதே வெறியும் பெடையோடு. அந்த போர் அடிக்கிற சத்தம் இருக்கு இல்லையா, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, நெல்லை வந்து போர் அடிப்பாங்க. நெல்லை வந்து நெல் தனியாகவும் அந்த வைக்கோல் தனியாகவும் எடுப்பாங்க இல்லையா, அதான் போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த போரின் உருகெலும் போதை, உருகெலும் போதைன்னா அந்த நெல்லை அடிக்கக்கூடிய ஓதைனா ஓசை, ஓசைய வெறியும், அந்த வெறினா அஞ்சி, அஞ்சி பெடையோடு நாரை பிரியும். பெடை அப்படின்னா பெண்,
பெண் பறவை சரிங்களா, பெடை அப்படிங்கிறது பெண் பறவை. பெண் பறவையோடு அந்த நாரையானது பிரியும், அது பயந்துட்டு ஓடும். விளை வயல் யானர்தாக அவன் அகன்றலை நாடே. இப்படிப்பட்ட நல்ல விளை நிலங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய, புது வருவாயை பெறக்கூடிய, அகன்ற நாட்டை உடைய சிறப்பு மிகுந்த பெரிய நாட்டை உடைய சேர மன்னனே, உன் நாடு வந்து சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னோட பொருள் என்ன அப்படின்னா, சேர மன்னனுடைய அகன்ற பெரிய நாடு இருக்கு, அந்த நாட்டில் பெருகிய மழை நீரால வருவாய் சிறந்து விளங்கணும். அது வந்து புகழ்ந்து பாடுறாங்க, சேர நாடு வந்து நல்லா வந்து வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்லா இருக்கணும் நீயே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நீடுடி வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் வாழ்க அப்படின்னு வள சொல்லக்கூடியது. அதே தான் சொல்றாங்க, சேர மன்னனின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக. அகன்ற நிலப்பகுதியில் அவ்விதைகள் குறைவின்றி முளைவிடுக. முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுக. அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும். செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவலின்றியே விளங்குக. போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தன் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னனின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக என்று பாடுகின்றார்கள். நன்றி, வணக்கம்.